ஒருத்தர் எங்கிட்ட வந்து எனக்கு என் குடும்பம் நான் செய்கிற இடத்துல வேலை என்னோடய வேலை அப்படின்றத பார்த்தா அந்த இடத்துக்கான முக்கியத்துவம் கொடுக்கும்போது நான் ரொம்ப சஃபர் ஆகிறேன். அந்த சஃபர் வந்து என்னால் வந்து ஒரு பயத்தை தான் கொடுக்குது, எதிர்காலத்தில் ஒரு பயத்தை கொடுக்குது. நான் வீட்டில் இருக்கிறவங்கள நல்லா பார்த்துக்கணும், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யணும். அதே மாதிரி நான் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் நான் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாமல் நான் இன்னும் அடுத்ததுக்கு டெவலப் பண்ணணும் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. அந்த பயத்துக்கு நான் என்ன பண்ணட்டும்? இதே மற்றவங்களுக்கு அப்படிங்கும்போது எனக்கு அந்த மாதிரி பயமே இருக்கிறது இல்லை. இதுக்கு நான் மட்டும்தான் என் குடும்பம் என்னோடய தொழில் அப்படிங்கும்போது தான் எனக்கு அந்த பயமே வருது. அந்த பயம் வந்து இதை நான் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை வந்து சரி பண்ணணும் அப்படின்ற சரி பண்ணுறத நம்ம பார்க்க தேவையில்லை. அந்த பயத்தை வச்சு நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். இந்த பயம் எதுக்கு நமக்கு வருதுன்னா, நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு உந்துதலுக்காக தான் இது வருது. இதை வந்து நம்ம வந்து நம்ம மனசில் தான் இந்த பயங்கிற ஒரு உணர்வு வருது. அந்த உணர்வை சரி பண்ணுற வேலை நமக்கு இல்லை. அந்த உணர்வை வச்சு வெளியில் நம்ம வந்து ஓகே இன்னும் நம்ம வந்து கரெக்டாக ஏர்ன் பண்ணணும், ஏர்ன் பண்ணுறதுனால நம்மளோட ஃபேமிலி எல்லாத்தையுமே நம்ம நல்லா பார்த்துக்க முடியும். அப்படி ஏர்ன் பண்ணுற விஷயத்தை தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமே தவிர, நம்ம ஃபேமிலிக்கான இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னாவே நம்ம மனசுக்குள்ளே ஒரு பயத்தை கொண்டு வந்துடும். ஏன்னா நம்ம வந்து நம்ம ஃபேமிலியை ஒரு செக்யூரிட்டியாகவும் ஒரு சேஃபாகவும் வைக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட முக்கியத்துவமாக இருக்குது. நம்ம அந்த செக்யூரிட்டிக்கும் அந்த சேஃப்டிக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பயம் வரும் தான். அந்த பயத்தை வந்து புறத்தில் நம்ம வெளியில் வந்து அதுக்கு நல்லா ஏர்ன் பண்ணணும், எந்த மிஸ்டேக்கும் வந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம கவனம் வந்து பயத்தை சரி பண்ணுறதை விட்டுட்டு வெளியில் வேலையில் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தோம்னாவே நமக்கு அந்த பயம் அப்படின்ற விஷயம் வந்து இல்லாமல் போயிடும். இன்னொன்று என்னென்னா, நம்ம அந்த பயத்துக்கு வந்து பொறுப்பெடுக்காமல் அதை வந்து டோட்டல் மைண்ட்கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஒரு 30 படிக்கட்டு இருக்குதுன்னு வைங்க. அந்த 30 படிக்கட்டிலேருந்து கீழே ஃபஸ்ட்டு படிக்கட்டுக்கு நம்ம வரணும். அந்த ஃபஸ்ட்டு படிக்கட்டுக்கு வர்றது எப்படி வர முடியும்? ஒவ்வொரு படிக்கட்டாக தான் நம்ம இறங்கி வரணும். அந்த மாதிரி தான் இப்போ நாம் என்ன பண்ணணும், அதாவது எதிர்காலத்தினோட பயமெல்லாம் இருக்க தான் செய்யும், அது இல்லாமல் போகாது. அதுக்கு நம்ம வந்து இப்போ இருந்தே நம்ம வந்து பயந்துக்கிட்டே அந்த மனசையே பார்த்துட்டு இப்படி ஆயிருமா, நமக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சுனா என்ன பண்ணுறது, நம்ம குடும்பத்தை எப்படி பார்க்கறது, நம்ம என்ன பண்ணுனா எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு மனசளவில் உட்காந்து அந்த பயத்துக்கு நம்ம வந்து பதில் கொடுத்துட்ருக்கிறத விட்டுட்டு நம்ம இந்த படிக்கட்டை எப்படி இறங்கிறது அப்படின்னு பார்க்குறோம்னா, ஃபஸ்ட்டு படிக்கட் நம்ம கீழே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா ஒவ்வொரு படிக்கட்டாக அதே மாதிரியே பார்த்து பார்த்து எடுத்து வைக்கும்போது கீழே கடைசி படிக்கட்டு நம்ம வந்துடுவோம். அந்த மாதிரி தான் இப்போ நம்மளோட இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு அந்த சூழ்நிலையை மட்டும் பார்த்தா போதும். எதிர்காலத்தோட சூழ்நிலையை நினச்சிட்டே இருந்தோம்னா இப்போ நடக்கிற சூழ்நிலையை நம்மளால் பார்க்க முடியாது. நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க அந்த சூழ்நிலை மாறி 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 அது நல்லபடியாக ஒரு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்மளை நகர்த்தும். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 ஞான முகாம் மார்ச் மாதத்தில் நடைபெற உள்ளது. 29/3/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 முதல் 31/3/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 வரை. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து முக்கியமான விஷயங்களும் கற்பிக்கப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.